ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு அரைக்கட்டு கீரையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கீரையை கழுவிட்டு கட் பண்ணிங்கன்னா கீரை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த டைமில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு தாளிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்து பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான், அதை இது கூட போட்டுக்கிறேன். அதே போல் பச்சை மிளகா, ஒரு மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நான் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கீரைக்கும் அப்படியே போட்டுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உப்பு சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். உப்பு வந்து கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப அதிகம் போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். நம்ம அதை ஆர்டர் பண்ணுறதுக்கே ரொம்ப மெனக்கெடணும். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நீங்கள் கிள்றதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஒரு பேப்பரில் நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எடுத்திங்கன்னா அந்த கீரை நீங்கள் கிள்ளவே வேண்டாம், உதிர்ந்துடும். இருக்கிற குச்சிகளையெல்லாம் மட்டும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் ஒன்றுனா உருவிட்டுருக்க வேண்டியதில்லை. நான் கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் எண்ணெயில். பாருங்கள், நான் கீரை போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். இது ரொம்ப நேரம் நாம் வந்து வேக வைக்க வேண்டியதில்லை, சீக்கிரம் வெந்துடும் இந்த கீரை. கொஞ்சம் எண்ணெயில் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் நல்லா வதக்கிட்டேன். லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இது அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுங்கன்னா கீரை வெந்துடும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு, தண்ணி நல்லா சிந்திடுச்சு. இப்போ நம்ம இதில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது. இது வந்து பச்சரிசி. நான் வந்து ஃப்ரை பண்ணி குருணை குருணையாக அரைச்சி வச்சுருக்கேன். பவுடர் ஆக்காமல் பாருங்கள், நல்லா குருணையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நான் அந்த கீரையோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இதுதான் மாஸ்டர் இன்க்ரீடியண்ட். இதுக்கு வந்து இந்த கீரைக்கு வந்து ரொம்ப சுவையை தருதுக்கு. இதை கண்டிப்பாக போட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் கீரை ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் மூடி வச்சுட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட கீரை பொரியல் ரொம்ப சுலபமாக சுவையாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேடல் தொடரட்டும்.